ஹாய், வெல்கம் டு ஹுசேன் ஆர்ட் கலாட்டா. அனைவருக்கும் வணக்கம். உழைப்பவர்களுக்கே ஆளுகின்ற உரிமை உண்டு என்ற உண்மையை உலகம் நாம் உணரட்டும் என்று உடலிலே எத்தனை உறுப்பு இருக்கு, இயற்கை நம் விரல்களுக்கே மகுடம் சூட்டியது. விரலின் இனிமை நம் தேசத்தின் வலிமை, ஒவ்வொரு குடிமகனின் மிகப்பெரிய ஜனநாயக உரிமை வாக்குரிமை. நாம் அனைவரும் வாக்களிப்பது நாம் அனைவரின் கடமை. அந்த கடமையை சரியாக செய்யாமல் சாக்கடை சரியில்லை, சாலை சரியில்லை என்று கூறினால் எப்படி? பல நாடுகளில் அந்நாட்டு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க மக்கள் உரிமை இல்லாமல் அல்லல் படுகின்றனர். ஆனால் நமக்கோ உரிமை கிடைத்தும் அதை ஏற்காமல் அலட்சியப்படுத்துகின்றோம். உங்கள் அந்த ஒரு வாக்கிற்கு நல்லவர் தேர்ந்தெடுக்கப்படலாம், அல்லது தவறான நபர் தேர்ந்தெடுக்கப்படாமலும் போகலாம். ஒரு வாக்குதானே ஏன் ஒரு வாக்குதான் என்று ஏன் அலட்சியப்படுத்துகிறீர்கள்? அந்த ஒரு வாக்கு சட்டமன்ற தேர்தலில் பலத்த அதிர்வை தந்தது. ஒரு மாநிலத்தில் எதிர்கட்சி வென்று விடும் என்ற நிலை. அப்பொழுது அந்த வேட்பாளர் வெறும் ஒரே ஓட்டு வித்தியாசத்தால் தோல்வியை தழுவுகிறார். அப்பொழுது அவர் ஓட்டு எண்ணிக்கையை மீண்டும் சரிபார்க்க சொல்கிறார். மீண்டும் ஒரே எண்ணிக்கைதான். அவர் பெற்றது 62,215, வென்றவர் பெற்றது 62,215. இதில் இன்னொரு உண்மை என்னவென்றால், அவரது குடும்பத்தினரில் 2 பேர் வாக்களிக்கவில்லை. அவர்கள் மட்டும் வாக்களித்தால் அந்த தேர்தல் முடிவே மாறியிருக்கும். சீர்மிகு பாரதம் செழித்தோன்ற சிந்தனை செய்து வாக்களிப்போம், 100% வாக்களிப்பை உறுதி செய்வோம். இதை குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் மாவட்ட ஆட்சியருக்கு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.